முக்கிய செய்திகள். மீனவர் பாதுகாப்பு குறித்த வழக்கின் பதில் மனுவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அரபிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்தது. தமிழ்நாட்டில் மழை படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சில்லறை வர்த்தகம் குறித்த மத்திய அரசின் உத்தரவு பாஜக ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட மாட்டாது, நிதின் கட்கரி பேட்டி. அத்வானி சென்ற வழியில் பைப் வெடிகுண்டு வைத்த வழக்கு, மேலும் ஒருவர் மதுரையில் கைது. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். நமது மீனவர்களை காப்பாற்றுவதற்காக தொடரப்பட்ட வழக்கில் இந்திய கடலோர காவல்படை அளித்துள்ள பதில் மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக நிறுவனத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக நிறுவனத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் விடுத்துள்ள அறிக்கையில், இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளதையும், இதில் இந்திய கடலோர காவல்படை பதில் மனு தாக்கல் செய்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் கடல் எல்லையை கடந்து இலங்கை பகுதிக்கு செல்வதால்தான் ஆபத்து ஏற்படுவதாகவும், கடல் எல்லையிலிருந்து 5 மைல் தூரம் வரை மீன்பிடிக்கக்கூடாத பகுதி என்று அறிவித்துவிட்டால் இந்த பிரச்சினை எழாது என்றும் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இது பொறுப்பற்ற விஷமத்தனமான தீமை விளைவிக்கக்கூடிய போக்காகும் என்று கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த கடல் பகுதியில் காலம் காலமாக இரு நாட்டு மீனவர்களும் மீன்பிடித்து வருகிறார்கள். விடுதலை புலிகளின் இயக்கத்தின் பெயரை சொல்லி இலங்கை அரசு தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் பலர் உயிரிழப்புக்கும் பலர் படுகாயங்களுக்கும் ஆளாகி மீன்பிடி தொழிலையே விட்டுவிடும் அளவுக்கு நிலைமை முற்றியது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இலங்கை அரசு இப்போது விடுதலை புலிகளின் இயக்கத்தை அறவே இல்லாமல் செய்துவிட்டோம் என்று கொக்கரிக்கிறது. இதற்கு பிறகும் கூட இலங்கை அரசை சேர்ந்த கப்பல் படையினர் தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்குவதும் அவமானப்படுத்துவதும், அவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களையும் படகுகளையும் கைப்பற்றுவது என்ன நியாயம் என்று கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கொடுமையிலிருந்து நம்முடைய மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டதில் இந்திய கடலோர காவல்படை அளித்துள்ள பதில் இந்திய அரசை விட இலங்கை அரசே எவ்வளவோ மேல் என்று தோன்றுகிறது என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். இலங்கை அரசாவது அதிகாரிகள் மட்டத்தில் இது பற்றி பேசி தீர்வு காணலாம் என்கின்றார்கள். ஆனால் இந்திய அரசின் கடலோர காவல்படை அளித்துள்ள பதிலை பார்க்கும் பொழுது, நமது மீனவர்கள் இந்த கடல் பகுதியில் மீன்பிடிக்க முடியாது என்ற நிலை உள்ளது என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதில் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் நமது மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையே தாக்கிய சம்பவங்களும் உண்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நமது மீனவர்களுக்கு பாதுகாப்பு கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்போய் முதலுக்கே மோசம் என்ற அடிப்படையில் இந்திய அரசின் பதில் அமைந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். நம்முடைய மீனவர்களும் இந்திய குடிமக்கள் என்ற உணர்வு மத்திய அரசுக்கு இருக்குமானால் உடனடியாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவை திரும்ப பெற வேண்டும், இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய இலங்கை கடல் பகுதியில் இருசாராரும் தாராளமாக மீன்பிடிக்க வழிவகை காண வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அரபிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்ததால் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழையின் அளவு படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைந்ததையடுத்து கடந்த 3 நாட்களாக கனத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் வெள்ளம் போல் மழைநீர் தேங்கி நிற்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதற்கிடையே கன்னியாகுமரி அருகே 120 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு நோக்கி நகர்ந்து திருவனந்தபுரத்தில் இருந்து 460 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இதனால் கடந்த 2 தினங்களாக தமிழகம் முழுவதும் பெய்து வந்த மழையின் அளவு படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக பள்ளிப்பட்டு குன்னூரில் 16 சென்டிமீட்டர் மழையும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது.
காற்றழுத்த தாழ்வு மண்டலின் தாக்கத்தின் காரணமாக மழை பெய்தாலும் இது நம்மை விட்டு அகன்று செல்வதன் காரணத்தினாலே அதனுடைய தாக்கம் குறையும். இதன் காரணமாக படிப்படியாக தமிழகத்தில் மழை அளவு குறையும். புதன் செவ்வாய் என்று கணிசமாக மழை குறைவே நாம் காணலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டுடன் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சில பகுதியில் கனமழையாகவும் இருக்கும். சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இரவு நேரங்களில் மழை விட்டுவிட்டு பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில்லறை வணிகத்தில் நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது குறித்த மத்திய அரசின் உத்தரவு பாஜக ஆளும் மாநிலங்களை கட்டுப்படுத்தாது என்று பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சில்லறை வர்த்தகத்தில் 51% நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது என்று மத்திய அரசு அண்மையில் முடிவெடுத்தது. மத்திய அமைச்சரவையின் இந்த ஒப்புதல் நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. எதிர்க்கட்சிகள் மத்திய அரசின் முடிவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்கரி விடுத்துள்ள அறிக்கையில், சில்லறை வணிகத்தில் 51% நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது என்ற மத்திய அரசின் தீர்மானம் பாஜக ஆளும் மாநிலங்களை கட்டுப்படுத்தாது என்று தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்து பேசியுள்ள மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, அந்நிய முதலீட்டை விரும்பும் மாநிலங்கள் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும், தேவையில்லை என்று கருதும் மாநிலங்களை மத்திய அரசு வலியுறுத்தாது என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே வரும் டிசம்பர் 1 நடைபெறவுள்ள நாடு தழுவிய கூட்டமைப்புக்கு பாஜக தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. அத்வானி கொலை முயற்சி வழக்கில் மேலும் ஒருவர் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானியை கொலை செய்ய நடைபெற்ற பைப் வெடிகுண்டு முயற்சி முறியடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் போலீஸ் பக்ருதீன் தலைமையில் 10 ஈடுபட்டது தெரியவந்தது. அப்துல்லா, இஸ்மத் ஆகிய 2 தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளான போலீஸ் பக்ருதீன் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோருக்கு உதவியதாக மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்த ஹகீம் என்ற நபரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். இதனால் போலீஸ் பக்ருதீன் விரைவில் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது. குடநாடு தமிழக அரசின் தற்காலிக தலைமைச் செயலகமாக மாறவுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா தன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கடந்த வாரம் 2 பெங்களூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி 1000 மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். அந்த விசாரணை முடிந்துவிட்ட நிலையில் அவர் ஓய்வு எடுப்பதற்காக கொடநாடு செல்கின்றார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் ஜெயலலிதா வரும் 30 சென்னையில் இருந்து புறப்பட்டு நீலகிரி மாவட்டம் கொடநாட்டுக்கு செல்கிறார் என்றும், சில வாரகாலம் அங்கு தங்கவுள்ள முதலமைச்சர் அங்கிருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொள்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடும் விலைவாசி உயர்வு, மழை வெள்ளம் ஆகியவற்றால் மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் முதலமைச்சர் ஓய்வெடுக்க கொடநாடு எஸ்டேட்டிற்கு செல்வது மக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை மீண்டும் தான் ஆளப்போவது உறுதி என்று அந்த மாநில முதல்வர் மாயாவதி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தற்போதிலிருந்தே பிரச்சாரத்தை தீவிரமாக தொடங்கியுள்ளன. காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ராகுல்காந்தி 5 யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அவரது பொதுக்கூட்டத்தை விட பெரிய கூட்டத்தை கூட்டி தனது பலத்தை நிரூபிக்க விரும்பிய மாயாவதி லக்னோவில் இன்று மிகப்பெரிய பெண்கள் பேரணியை நடத்தினார். அப்போது பேசிய மாயாவதி, பகுஜன் சமாஜ் கட்சியை பார்த்து காங்கிரஸ் பயப்படுவதாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே ராகுல் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட புறக்கணித்துவிட்டு உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். எனினும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக காங்கிரஸ் நடத்தும் அரசியல் நாடகம் எடுபடாது என்றும், உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் தான் முதல்வராவது உறுதி என்றும் மாயாவதி அப்போது கூறினார். முல்லைப்பெரியாறு பிரச்சினையில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர், கேரளாவுக்கு பாதுகாப்பு என்ற கொள்கையோடு சுமூக முடிவெடுக்க கேரள அரசு தயாராக உள்ளதாக அந்த மாநில முதலமைச்சர் உம்மன்சாண்டி தெரிவித்துள்ளார். முல்லைப்பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்டியே தீருவோம் என்று கேரள அரசு கூறி வரும் வேளையில், இரு மாநில அரசுகளும் மத்திய அரசின் உதவியை நாடி வருகின்றன. இந்நிலையில் பம்பையில் செய்தியாளர்களை சந்தித்து கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டி, முல்லைப்பெரியாறு விஷயத்தில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கேரள அரசு ஆதரிக்கிறது என்றும், ஆனால் கேரள மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தனது அரசு உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீரை கொடுக்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினையில் சுமூக முடிவெடுக்கவே கேரள அரசு விரும்புவதாகவும் கூறினார்.
தமிழகத்தில் மழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 16 உயர்வு. அணைகள் ஏரிகள் தொடர்ந்து நிரம்பி வருவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மாணவர் மூலம் சக ஆசிரியையை கொல்ல முயன்ற துணை தலைமை ஆசிரியர் கைது. சேலத்தில் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.